பாளையங்கோட்டையில் உள்ள தூய சவேரியார் கல்லூரியில் ஸ்டாண்ட் திட்டத்தின் வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது. தமிழ் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வ ரில்பர்ட் ஜனார்த்தனன், ஸ்டாண்ட் திட்டத்தின் இயக்குனர் முனைவர் சகாயராஜ் வெள்ளி விழாவின் அறிமுக உரை ஆற்றினார். பாளையங்கோட்டை தூய சவேரியார் கலை மணிகளின் அதிபர் முனைவர் ஹென்றி ஜே ரோம் ஸ்டாண்ட் திட்டத்தின் செயல்பாட்டின் நூல் வெளியிட கல்லூரியின் முதல்வர் முனைவர் பிரிட்டோ பெற்றுக்கொண்டார். புதுக்குளம் முத்துலட்சுமி, கடம்பன்குளம் ஆசிரியர் பெருமாள், கல்லூரியின் செயலர் முனைவர் அந்தோணிசாமி, முதல்வர் பிரிட்டோ ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தூத்துக்குடி தெற்கு மண்டலத்தின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஜெரால்டு ரவி, திருச்சி புனித வளனார் கல்லூரியின் முன்னாள் சஃபேடு ஒருங்கிணைப்பாளர் திரு ஜான் பீட்டர் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். கல்லூரியின் துணை முதல்வர் மேரி ஜெலஸ்டின் கலா நன்கலா. நிகழ்ச்சியில் மாணவ மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். என்றால் 2-3 வருடங்களில் அந்த சுற்று வட்டாரமே பிரகாசமாக ஆகிவிடும். எங்க பார்த்தாலும் அதான் நடக்கும். ரொம்ப ரீசெண்டா மெட்டாலான்ற ஒரு இடத்துல வச்சோம், 2-3 வருஷத்துல 1100 மாணவர்கள் வந்து விட்டார்கள். இயேசு சபை உலகில் இருக்கின்ற எல்லா இடங்களிலும் இயேசு சபை ஒரு பல்கலைக்கழகமோ ஒரு கல்லூரியோ நடத்துகின்றது என்றால் உடனே கூட்டம் கூட்டமாக மக்கள் மாணவர்கள் சேர்கின்றார்கள். காரணத்தை ஆராய்ந்து பார்த்தால் சிறிது தெரியும். மற்ற கல்வி நிலையங்களுக்கும் இயேசு சபை கொடுக்கின்ற கல்விக்கும் இருக்கின்ற வித்தியாசம். ஏன்னா இங்கு எங்களுக்கு முன்னால நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க மாணவர்களாக. இயேசு சபை உங்கள் அனைவரையும் வெறும் மாணவர்களாக கருதாது. தரணி டிவியில் உள்ளூர் செய்திகளோடு உலா வருகிறது தரணி உலா. உங்கள் தரணி டிவியில் தினமும் காலை 7 மணி, இரவு 7 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு காண தவறாதீர்கள். தரணி உலா, தரணியோடு இணைந்திருங்கள். தாமிரபரணி ஓடும் சீமையின் தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள்.